ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வாட்ஸ் அண்ட் மை ஹேண்ட்பேக் காணிங்க அப்படின்னு, காணிங்கன்னு இல்லை, வாட்ஸ் அண்ட் மை ஹேண்ட்பேக் வீடியோஸ் போடுறாங்க. அதுவும் இல்லாமல் என்கிட்டையும் கொஞ்சம் பேர் கேட்டிங்க, என்னோட ஹேண்ட்பேக் வந்து பயங்கர என்ன சொல்ல பயங்கர நாஸ்டியாக இருக்கும், ஏன்னா வந்து குட்டீஸ் திங்ஸு. இங்கே வா மகா, இங்கே வா, நீ தான் காணிக்க போகிற, ஓடியா. ஸோ குட்டீஸ் திங்ஸு ரேண்டமாக என்னெல்லாம் இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. ஸோ நான் வந்து காணிக்கிறேன், இந்த பேக் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். ஆமாம், பேக்குள்ளே ஒரு பர்ஸ் இருக்கும் இருக்குல்ல. இந்த பிராண்ட் வந்து உமன் மார்க்ஸ்னு. இந்த பர்டிகுலர் இது எனக்கு நல்ல பிடிச்சிருக்கு, இந்த பேக் நல்ல என்ன சொல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படி தானே மகா, மஹிக்கும் அப்பப்போ தூக்கிட்டு வர்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அப்படி தானே. இதில் வந்து மூணு செக்ஷன் இருக்கும், அதுதான் எனக்கு இதில் பிடிச்சது. செக்ஷனாக இருக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ இதில் இது மகா வந்து இதில் ஒன்று ஒன்றா என்ன இருக்குதுன்னு காணி, இங்கே பாருங்கள் என்னெல்லாமோ எடுக்கிறேன். நில்லு நில்லு நில்லு, ஒன்று ஒன்றா காணிப்போம் நம்ம, சரியா? வை மொதல் என்ன இருக்குது, சரி நல்ல நான் தள்ளி நின்று வீடியோ எடுக்கிறேன், நீ ஒன்று ஒன்றா அதுலேருந்து எடுத்து வைக்கணும். என்ன சாக்லேட்டு, ஆ அஃப்கோர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஹேண்ட் க்ரீமு. அந்த வியூவர்ஸ் நில்லுடா நில்லு, அம்மா ஒன்று ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எடு. இது என்னோடய வியூவர் ஒருத்தவங்க அனுப்பி வச்சாங்கல்ல, அந்த ஹேண்ட் க்ரீம் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இது என் தங்கச்சி கொடுத்த லிப் பாமு. ஒரு பென் இருக்கும். இது வந்து என்னென்னா ஒரு சாம்பிள் வந்துச்சு, சாம்பிள் இல்லை, இங்கே லோக்கலில் ஒரு டைட்டன் ஒரு வாட்ச் கடை, அந்த கடையில் ஒரு சென்ட் பாட்டில் வந்து அந்த பர்ஃப்யூம் இருக்குல்ல, அது ஒரு சின்ன சாம்பிள் கொடுத்தாங்க, அதனால் அது இருக்குது. ரிலையன்ஸ் கூப்பனு பாருங்க. இது வந்து மஹியோட டாய்ஸ், எப்படி அதில் வந்துனே தெரியல. அப்புறம் என்னோடய பிளானர் புக்கு, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது உள்ள, என்னெல்லாம் இருக்குன்னு நமக்கே தெரியாது. சரி, என்னோடய வாலெட், அது இது என்னோடய லக்கி வாலெட்டு, என்கிட்ட ஒரு 6 இயர்ஸ் அது இருக்குது. இந்த வாலெட் நல்லாயிருக்கும், பாருங்க நிறைய பாக்கெட்ஸ் இருக்கும், நிறைய செக்ஷன். இந்த வாலெட் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன், இன்னும் புதுசு மாதிரியே இருக்குது. இதில் ஒன்று இருந்துச்சு, அது வந்து உடஞ்சிடுச்சு. ஓ, ரெண்டு சாக்லேட், அதுக்கப்புறம் ஒரு ரேண்டமாட்டு ஒரு ரோலர். ஸோ டாய்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போம். ஓ, இன்னொரு ஐஸ்கிரீம், மஹி குட்டி தான் எடுத்து போட்டிருப்பா. வேறு இது பாருங்கள், வேறு அடுத்த சிப் ஓப்பன் பண்ணு, அந்த இதில் வேறு எதுவும் இல்லையா, அவ்வளோதானா? இது வந்து எதுக்குன்னா கார்டு இருக்குல்ல, அந்த அம்மா இந்த விசிட்டிங் கார்டு அந்த மாதிரி ஐட்டம். அந்த ஆமாம், ஹீக்கு டயப்பர் ஒன்று, அது கண்டிப்பாக இருக்கும் என் ஹேண்ட்பேக்கில். என்னோட உடஞ்சி போன டப்பா ஃபோனு பாருங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருக்கா, என்ன இருக்குது? இது வந்து பிள்ளையார் சாமி. அடுத்து நீ எடுக்கிறத பார்த்தா உள்ளேருந்து ஏதோ பெருசாக எடுக்கிற மாதிரி இருக்க, அவ்வளோதானா? ஆ, ஒரு பென் டிரைவ் தீந்த, அவ்வளோதானா? எல்லாம் எடுத்தியா? ஆமாம், இதில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை, ஐட்டம்தான் இருக்கு. ஆனால் நிறைய ரிசிப்ட்ஸ் இருக்கும், நிறைய பில்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாருங்க, ஒரு உடஞ்சி போன டாய், இது எப்படி இங்கே வந்துன்னு தெரில. இது ரெண்டு அந்த கிளிப்பு சேஞ்சு. ஸோ இதுதான் என்னோட வாட்ஸ் இன் மை ஹேண்ட் பேக். மஹி, இதெல்லாம் நீ தானே கொண்டு வந்து போட்ட, நீ தானே போட்ட என் பேக்கில். ஆ அம்மா பாரு, நீ தானே போட்ட. இவ்வளோதான், மறுபடியும் எல்லா குப்பையும் எடுத்து உள்ளே போட்டாச்சு. இதில் ஒரு பொட்டு ஒட்டி வச்சுருக்கேன், ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவைன்னா. ஸோ இதுதான் வாட்ஸ் இன் மை ஹேண்ட் பேக். பேக்கில் எக்ஸ்ட்ரா வாட்டு வந்து இது இருக்கும், சப்போஸ் வெளியே போகிறேன்னா மஹிக்க வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுருப்பேன். எங்கள் அம்மா வந்து நான் இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன்னா சொல்லுவாய், அப்பா என்ன வெயிட்டாக இருக்குது, என்னத்தை தான் உள்ளே வச்சுருக்கியோ அப்படின்னு கேட்பாங்க.
ஆனால் அது மகி சின்ன குழந்தையாக இருக்கும்போது நிறைய பெரிய இதோட பெரிய ஹேண்ட்பேக் வச்சுருந்தேன், இப்போ வந்து கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஸோ இதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆக்சுவலாக போன நேரத்து உள்ள வீடியோட கண்டினியூஷன். இது வந்து நான் எப்படின்னா இந்த கிச்சனை வந்து டீப் கிளீன் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு. டீப் கிளீன்னா நான் முதல் என்ன பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். ஒரு ஒன்ஸ் இன் அ மந்த் பண்ணுவேன். ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த பூச்சி அதெல்லாம் தொல்லை இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய கிச்சனாக இருக்கிறதுனால இதை மூணாட்டு பிரிக்கலான் இருக்கேன். எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. முடிஞ்சால் இன்றைக்கே எல்லாத்தையுமே தொடச்சிருவேன். இல்லைன்னா இது ஒரு நாள், இது ஐலாண்ட் ஒரு நாள், இது ஒரு நாள், இல்லைன்னா அது ஒரு நாளும் ஐலாண்டும் இதுவும் நாளைக்கும் க்ளீன் பண்ணலான் இருக்கேன். ஸோ க்ளீனிங் எப்படின்னா மேலே ஏறி ஃபஸ்ட்டு டாப்லேருந்து தான் க்ளீன் பண்ணணும் நீங்கள். ஏன்னா வந்து தூசி நம்ம துடைக்கும் போது அது கீழே விழுன்ல. ஸோ ஃபஸ்ட்டு கீழே க்ளீன் பண்ணக்கூடாது, மொதல் மேலே ஃபுல்லாக வைப் பண்ணிட போகிறேன். மேலே ஃபுல்லாக அந்த இந்த ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் ஃபுல்லாக துடைச்சிட்டு மேலே டைல்ஸையும் துடைச்சிட போகிறேன். துடைச்சதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக க்ளீன் ஆயிருமா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேபினட்டையும் ஓப்பன் பண்ணி திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு நீட்டாக நம்ம ஆல் பர்பஸ் க்ளீனர் இருக்குல்ல, இந்த க்ளீனர், இதை க்ளீனரை வச்சு ஸ்ப்ரே பண்ணி நீட்டாக தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி போட போகிறேன். அந்த தொடச்சது எல்லாமே ட்ரை ஆனவொன்னே மறுபடியும் எல்லா திங்ஸையும் உள்ளே வைக்க போகிறேன். அதே மாதிரி கீழே உள்ள கேபினட்டும் எல்லா திங்ஸையும் எடுத்து ஓப்பன் பண்ணி தொடச்சிட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு திருப்பி மொத்தமாட்டு மேலே அந்த இந்த ஏரியாவை, இந்த ஏரியா ஃபுல்லாக அந்த ஆல் பர்பஸ் க்ளீனரை அடித்தே தொடச்சிட போகிறேன். ஸோ இதுதான் பண்ண போகிறேன். நான் பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். நான் மேலே ஏறி பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியாது, அதனால் நான் வந்து பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன், இல்லைனா ட்ரை பண்ணுறேன் ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு ஸ்டூலை கொண்டு வந்து போட்டாச்சு. இதுக்கு மேலே ஏறி க்ளீன் பண்ணேன். நான் அதுக்கடையில் அந்த கட்லரி ட்ராயர் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி இங்கே காய வச்சுருக்கேன். ஏன்னா அதில் தான் நிறைய திங்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் நிறைய தூசியும் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து மேலே ஏறி க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஏரியாவை பாருங்கள், தூசி இருக்குது உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்களா? இதை ஃபுல்லாக நம்ம ஒன் மந்த் ஒருக்கா க்ளீன் பண்ணலன்னு வைங்களேன், ரொம்ப டம்ப் ஆகிடும். ஸோ ஈஸி தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரேயை அடிச்சுட்டு ஒத்த கையில் பிடிச்சிட்டு பண்ண கஷ்டம். ஆனால் உங்களுக்கு நான் கான்செப்ட் இப்படி தான் பண்ணணும்னு காணிக்கிறேன் பார்த்தீங்களா? ஸோ இது ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு காணிக்கிறேன் பாருங்க. இந்த ஏரியா தொடச்சாச்சு. இந்த மைக்ரோஃபைபர் கிளாத்து தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா டஸ்ட்டு வந்து கீழே விழ மாட்டேங்குது, எல்லாமே இதில் ஸ்டிக் ஆயிருக்கு. அப்போ நமக்கு வந்து க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸி, ஏன்னா கீழே விழுந்தால் தானே திண்டெல்லாம் நாசாகும், இதுலேயே பிடிச்சிருது. இப்போ இதில் துடைக்கும்போது அதெல்லாம் இதுலேயே ஸ்டிக் ஆயிடுது, அதனால். ஸோ நான் இன்னொரு துணியை எடுத்துகிட்டு வந்து இப்போ டைல்ஸ் எல்லாம் துடைக்க போகிறேன். அங்க பாருங்க, மறுபடியும் சைக்கிள் ஏறி உட்காந்துட்டா, என்ன பண்ணிய சேட்டை பாருங்க. இந்த வரேன் அம்மா, இந்த ஏரியா ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இனி அடுத்து இந்த சிம்னிக்கு மேலே, சிம்னிக்கு மேலேயும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காணிக்கிறேன். இந்த ஏரியா க்ளீன் பண்ணோடனே துணியை பாருங்க, அவ்வளோ தூசி. ஒன்ஸ் அ மந்த் க்ளீன் பண்ணும்போதே இவ்வளோ தூசி இருக்குன்னா, அப்போ நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா இதெல்லாமே அப்படியே ஸ்டெயின் ஆயிரும். அதான் சரி, நான் அதை தொடச்சிட்டு காணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸை பாருங்கள், ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ண, அதுவும் அந்த ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சிம்னி ஃபுல்லாமே நல்லா நீட்டாக தொடச்சாச்சு. இனி அந்த சைட் போய் தொடச்சிட்டு மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காணிக்கிறேன். இப்போ நான் டாப்பில் உள்ள இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கேபினெட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லா திங்ஸையும் வெளியே எடுத்து வச்சுட்டு உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். நான் இப்போ அந்த அப்ளையன்சஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே மாதிரி சேம் ஸ்ப்ரே தான், லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக தொடச்சிட போகிறேன். தொடச்சிட்டு காணிக்கிறேன். இந்த மாதிரி இடுக்கெல்லாம் இருக்கலாம், இதிலெல்லாம் இந்த ஸ்ப்ரேயை நான் லைட்டாக அடிச்சு விட்ருவேன். ஏன்னா இதில் வந்து பெப்பர்மெண்ட் ஆயில் இருக்குது, அதனால பூச்சி ஏதாவது இருந்தாலும் செத்துடும், ஸ்பைடர்லாம் வரவே வராது. ஸோ ஃபுல்லாக தொடச்சிட்டு மேலெல்லாம் தொடச்சாச்சு. எப்போவுமே மேலேருந்து கீழே தொடங்க, அப்போ தான் தூசியெல்லாம் கீழே விழும், அதனால ஃபஸ்ட்டு மேலே தான் தொடக்கணும். ஸோ
பாருங்கள், இதை ஃபுல்லாக தொடச்சி நான் அடுக்கி வச்சாச்சு எல்லா திங்ஸையுமே. இப்படி தான் இப்படி தான் ஒவ்வொரு கேபினட்டையும் பண்ணணும். அதனால தான் நான் வந்து 2 டேஸாக பிரித்து பண்ணுறேன். ஏன்னா வந்து சிங்கு கடியிலெல்லாம் பயங்கரமாக இருக்கும், திங்ஸ் நிறைய இருக்கும், நிறைய திங்ஸ் இருந்தால் நமக்கு கஷ்டம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு. ஸோ இது பண்ணியாச்சு, நீ அடுத்து இந்த இவ்வளோ கேபினட்டையும் பண்ணணும், கீழேயும் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கேபினட்டில் உள்ள பொருள்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம துடைக்கலாம். ஸோ அந்த லைனர்ஸ் விரிச்சிருந்ததெல்லாம் எடுத்துட்டேன், எடுத்துகிட்டு அதையும் துடைக்கணும். அதுக்கடையில் இதில் ஸ்ப்ரே பண்ணிடலாம். எல்லாமே நம்ம ஆல் பர்பஸ் கிளீனர் ஸ்ப்ரே தான். ஸோ இந்த மாதிரி தான் துடைக்கணும். அதேமாதிரி பின்னாடி வாலையும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக டன். இந்த டோரை மறந்துடாதீங்க எப்போவுமே, ஏன்னா வந்து டீப் க்ளீன்னா மெயினாக என்னென்னா, நம்ம இது வரைக்கும் க்ளீன் பண்ணாத இடத்த எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். அதுதான். ஸோ டோரையும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இந்த இடுக்கு இருக்குல்ல, இந்த எண்டு இதையும் துடைக்கணும். துடைச்சி க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இனி அடுத்த கேபினட். இப்படி ஒவ்வொரு கேபினட்டாக நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காணிக்கிறேன். க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். மஹி குட்டியை பாருங்க, அழகா அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. மஹிமா என்னம்மா பண்ணுங்க, சாப்பிட்டுட்டு இருக்கியா? அம்மா பாரு, ஹாய் செல்லு, செல்ல குட்டி. ஓகே, அந்த கேபினட் முடிஞ்சு நான் இருக்குல்ல, அந்த கேபினட் முடிஞ்சு இப்போ இந்த கேபினட். மேலே உள்ள கேபினட் அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ டாப் போர்ஷனும் க்ளீன் ஆகியாச்சு, உள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒரே மாதிரி பார்த்து போர் அடிச்சிச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசமாட்டோம் அடிக்கி வச்சுக்கலாம். நான் இந்த ரெண்டுத்தையும் நல்லா சேஞ்ச் பண்ணேன், ஏன்னா இந்த பாட்டில்லாம் நெக்ஸ்ட் கேபினட்டில் இருந்துச்சு. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாத்தையும் மேலே நீட்டாக அப்படி வச்சுட்டு பாட்டிலை கீழே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த செட் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னர் இருக்குல்ல, அக்ரிலிக் கண்டெய்னர், ஆக்சுவலி இந்த செட்டு வந்து இந்த இதில் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நான் ஒரே கேபினெட்டில் அடிக்க வச்சுட்டேன். அதே மாதிரி தான் இந்த கேபினட்டையும் நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணேன். இது வந்து என்னோடய க்ராக்கரி இது மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் இங்கே வச்சுருப்பேன். ஸோ இதையும் நீட்டாக அடிக்க வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு போகிறது என்னென்னா, இந்த கவுண்டர் டாப். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண முன்னாடி நான் இந்த இதெல்லாத்தையும் வைப் பண்ணிட போகிறேன். மேலே இந்த ஏரியா அது எங்கே இருக்குது, என்ன இருக்குது. ஸோ இந்த பிளாக் கலர் இது இருக்குல்ல, இதெல்லாத்தையும் ஸ்ப்ரே அடித்து நீட்டாக தொடச்சி எடுத்துட போகிறேன். ஏன்னா வந்து நம்ம துடைக்கும்போது கீழே விழுன்ல தூசி எல்லாம், அதனால் மொதல் இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கவுண்டரை க்ளீன் பண்ணுவோம். கவுண்டர் க்ளீன் பண்ணி முடித்தோடனே கீழே உள்ளது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, இதையும் நீட்டாக வைப் பண்ணி எடுத்துட்டேன். அதை எல்லாத்தையும் விட டீப் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி அப்ளையன்சஸ் ஏதாவது உள்ளே வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக வெளியே எடுத்து வாரியல் வச்சு க்ளீன் பண்ணி மாப் பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போ டிஷ் வாஷரை வெளியே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ நான் உள்ளே ஃபுல்லாக தூத்தாச்சு. அதே மாதிரி இந்த டிஷ் வாஷருக்கு பின்னாடி இருக்குல்ல, இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா தொடச்சாச்சு. ஸோ நல்லா தொடச்சிட்டு திருப்பி நம்ம உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம 1 மந்த் பண்ணோன்னா தூசியே ஆகாது அடியில். நான் ஏன் இந்த கிச்சனை வந்து பிரித்து க்ளீன் பண்ணுறேன்னா, இந்த ஏரியா பார்த்தீங்களா, எனக்கு ஃப்ரிட்ஜை நீக்கி க்ளீன் பண்ணணும், அவனுக்குள்ளே க்ளீன் பண்ணணும், அதை வெளியே எடுத்து க்ளீன் பண்ணணும். ஸோ 1 டேயில் நம்ம பண்ணால் கண்டிப்பாக முடியாது. அதனால் நீங்களும் உங்கள் கிச்சனை வந்து பார்ட்டாகிட்டு பிரிச்சுருங்க. ஸோ இன்றைக்கி இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நல்லா நீட்டாக பொறுமையாக நமக்கு க்ளீன் பண்ண முடியும்ல. இந்த மாதிரி க்ளீன் பண்ணோன்னா ஒரே நாளே அவ்வளோ பண்ணோன்னு வைங்களேன், செய்கிறதையும் விருத்தியாக பண்ண முடியாது, க்ளீனாக பண்ண முடியாது. அதனால் பார்ட் பார்ட்டாக பிரித்து க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ இது ஃபுல்லாக முடித்தாச்சு. அந்த ஏரியாவே நான் ஃபுல்லாக கேபினட்டையும் துடைச்சாச்சு, உள்ளேயும் க்ளீன் பண்ணியாச்சு. இனி இவ்வளோ ஏரியா இருக்குது, இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு
க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ட்ராயர் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்களா, இந்த பேஸ்கெட் தான் இப்போ புதுசாக வச்சுருக்கேன் நான். இது வந்து ஆக்சுவலாக நான் சிங்க்குக்கு அடியில் வைக்கணும்னு வாங்கினேன், பட் அது ஃபிட் ஆக மாட்டேங்குது. அதனால் இதில் வச்சு இந்த இந்த மேட்ஸும் என்னோடய கிச்சன் டவலையும் இதில் வச்சுருக்கேன். இந்த ட்ராயரில் தான் கட்டிங் போர்டு, கட்டிங் போர்டு, இந்த பிளேட்டு, தேங்காய் துருவக்கூடியது, ட்ரே, அதெல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த பிளேட் ட்ராக்கில் இந்த பிளேட் ட்ராக்கை எடுத்துகிட்டு உள்ளே போய் ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ணும். ஏய் எலி சுண்டலி, மஹி பப்பி, நீ பப்பியா? பப்பி எப்படி கத்தும்? பப்பி மாதிரி கத்து, பப்பி மாதிரி கத்து, மஹி கத்து. பப்பி எப்படிமா கத்தும்? ஓகே, நம்ம பேக் டு கிளீனிங் போகலாம். ஸோ இந்த என்னோட கிளீன் பண்ணி இந்த ஸ்ப்ரே பாட்டிலே காலி ஆயிடுச்சு, அதான் புதுசாக ரெடி பண்ணியிருக்கேன். வினிகர், வாட்டர், இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது என்னெல்லாம்னா வினிகர், வாட்டர், பெப்பர்மெண்ட் ஆயில், அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய அந்த லிக்விட், அவ்வளோதான். ஸோ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு காணிக்கிறேன். இந்த கட்லரி ட்ராயரை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணியாச்சு. இனி அடுத்து இது கீழே உள்ள ரெண்டு எல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டு க்ளீன் பண்ணும்போது காணிக்கிறேன். ஸோ என்னோட இதில் நிறைய திங்ஸ் இருக்கிறது இந்த லஞ்சை ரெடி பண்ணக்கூடிய கேபினெட்டில் தான். ஸோ இப்போ நான் இதை பார்த்துட்டு ஏதாவது வேண்டான்னா ஒதுக்க போகிறேன். நம்ம காசு எல்லாமே தேவையானது தான். சரி பார்ப்போம். ஸோ நமக்கு ஹெல்பிங் ஹேண்டை கூட்டிகிட்டு வந்தாச்சு மகாதான், எல்லாம் எடுத்து வெளியே வச்சிட்ருக்கா. இப்போ நாங்கள் இதில் இதெல்லாம் தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ஷார்ட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வைக்கணும். ஸோ இதை ஃபுல்லாக துடைக்கணும் மொதல். மகா அந்த சீக்கிரம் அந்த இதில் இவ்வளோத்தையும் எடு, அம்மா துடைச்சிடுறேன். நீ அப்படி அடிக்கலாம் வைக்கணும் மகா, சும்மா எடுத்து போடு மகா. சரி, இவ எடுத்து வச்சுட்டு அப்புறம் காணிக்கிறேன். அந்த சைட்லாம் நல்லா தொட, அழுக்கு எல்லாத்தையும் போக. சரி அம்மா, இதில் எதெல்லாம் வேணும்னு பார்த்து எடுத்து வைக்கட்டும். ஸோ இதெல்லாம் தொடச்சி அடுக்கி வச்சாச்சு. அப்படிதானே மகா, ஃபைனலாக அடுக்கினதில் இந்த ரெண்டும் வேண்டான்னு வச்சுருக்கோம். ஸோ இதை யாருக்காக கொடுக்கணும்னா கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் மிச்சம் உள்ள ரெஸ்ட் இதாக க்ளீன் பண்ண போகிறேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இனி கட்லரி ட்ராயர் அடுக்கி வைக்கணும். இதெல்லாத்தையும் இந்த இதையும் வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கு அடியில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஷீட் மாதிரி விரிச்சிட்டு ஆயில் கேன் வைக்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டேன். இந்த கேடி வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க, இது வந்து ஹோம் சென்டரில் வாங்கினது. ஹோம் சென்டர் ஆன்லைன் ஷாப்பில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இப்போ இந்த ஆயில் கேன் எல்லாத்தையும் இதுக்குள்ளே வைக்க போகிறேன். நல்லா வசதியாக இருக்குது இந்த ஆயில் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க, அதை விட யூஸ்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா. நாலெல்லாம் வச்சாச்சு. ஸோ இதை வந்து இந்த சைடு வச்சுட்டு அடுத்து இந்த ட்ரே, இந்த ட்ரேயும் லைட்டாக வைப் பண்ணும். ஸோ இந்த கட்லரி ஹோல்டர் எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணும். பாருங்கள் தூசியாக இருக்கு, இது எப்படி அங்கே போச்சு. சரி, இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் வைப் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து சால்ட்டு பெப்பர்லாம் வைக்கும்போது அது ஸ்பில் ஆகும்போது அடியில் கவுண்டர் டாப்புக்கு அடியில் ஃபுல்லாக டெய்லி தூசியாது. அதனால இதுக்கு மேலே எதையாவது நான் கட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த டேபிளில் ஒட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வாங்கினேன்ல மார்பிள் டிசைனில், அதை இதுக்கு அடியில் ஒட்டிட்டேன். ஸோ இது ஸ்மூத்தாகவும் இருக்குது இழுக்கும்போது. அதுவும் இல்லாமல் இதில் ஏதாவது இந்த பெப்பர் மில்லில் இருந்தால் முக்கால்வாசி அங்கே பார்த்தீங்களா, அதை வச்ச உடனே அது லைட்டாக சிந்தும், அது இப்படி வச்சா நமக்கு சிந்தாது.
கவுண்டர் டாப்பில் ஆகாது. ஸோ இதை நான் இப்போ ஆர்கனைஸ் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ அது வச்சாச்சு. இப்போ ஃபைனலாகிட்டு நம்ம கட்லரி ட்ரேயை ஆர்கனைஸ் பண்ணிடலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. என்னது ஏன் வீடியோவா? சரி சொல்லு என்னது. நான் கீழே வச்சுட்டேன். அது என்னது? இது மஹிக்கு வந்த பர்த்டே கிஃப்ட். ஓ, நீங்க உண்மையான குருவின்னு அதை நினைக்கணுமா? ஆமாங்க, அது உண்மையான குருவி. நாங்க வந்து வளர்க்கறதுக்கு வேண்டி வாங்கியிருக்கோம். அதுதானே? ஆமா, உண்மையான குருவி மாதிரி நடக்குதே. மஹிட்ட காஞ்சியா? சரி, ஓகே. இப்போ நான் இந்த கட்லரி ட்ரேயில் எல்லாத்தையும் அடுக்கி வைக்க போகிறேன். வச்சுட்டு காணிக்கிறேன். ஒரு வழியாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. கட்லரி ட்ராயரை பாருங்கள், அதையும் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இதில் வந்து இதை க்ளீன் பண்ணும்போது தான் எனக்கு வந்து தோணுச்சு என்னென்னா, மெயினாட்டு இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி இது வைக்கிறோம்னு வைங்களேன், ஜஸ்ட் ஒரு திண்டு மாதிரி வைக்கிறோன்னா க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ட்ராயர்ஸ் வைக்கிறோன்னா க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த ட்ராயர், ஓகே, இப்போ இந்த ட்ராயரை க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு உள்ளே பாருங்கள், நான் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணேன், எனக்கு அந்த எண்டெல்லாம் கை எட்ட மாட்டேங்குது. அதனால் முக்கால்வாசி நம்ம இந்த மாதிரி ஷெல்ஃப் வைக்கிறது தான் க்ளீனிங்க்கு ஈஸியாக இருக்குது. பட் ட்ராயர் வந்து நமக்கு யூஸ் பண்ண கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கையோடி நான் இந்த ஐலாண்டையும் க்ளீன் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ ஐலாண்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அண்டர் த சிங்க் தான் பெரிய புதையல் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ அவ்வளோ திங்ஸையும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஏரியா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இதை ஃபுல்லாத்தையும் நம்ம ஸ்ப்ரே, ஆல் பர்பஸ் ஸ்ப்ரே அடித்து ஃபுல்லாக வைப் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அண்டர் த சிங்க் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம காக்ரோச் ஸ்ப்ரே இருக்குல்ல, அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த முக்கில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. அப்போ தான் பாய்ச்சாலாம் வராது. அதுக்கப்புறம் வந்து பாய்ச்சா வந்து வராமல் இருக்கணும்னா மெயினாக நியூஸ் பேப்பர் விரிக்காதீங்க. ஸோ நியூஸ் பேப்பர் விரிச்சிங்கன்னா கண்டிப்பாக பூச்சி வரும், அதனால் அது விரிக்கக்கூடாது. ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இந்த முக்கில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிச்சு விட்ருங்க. அப்போ ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு வந்து வராது. ஏன்னா வந்து அண்டர் த சிங்கில் தான் மெயினாக காக்ரோச் எல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடிய இடம். அதுவும் இந்த இந்த ஏரியாவில் நல்லா அடிச்சு விட்ருங்க. சிங்க் அந்த இதுக்கு உள்ளேயும் நல்லா அடிச்சு விட்ருங்க. ஸோ இனி நம்ம இதெல்லாத்தையும் அடிக்க வச்சிடலாம். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இதை க்ளீன் பண்ணும்போதே நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணிடுங்க. நீங்கள் யூஸ் பண்ணாதது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஸோ இதில் ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இனி இந்த டோர்ஸ் எல்லாம் மட்டும் க்ளீன் பண்ணணும். இப்போ அந்த சைடு முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு எவ்வா முடியலப்பா. சரி, ஓகே. இனி இந்த சைடு நான் இன்றைக்கே பண்ணிடலாம்னு நினச்சேன், அதை முடியாது கண்டிப்பாக, டைம் ஆகிடுச்சு நல்லா. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். நான் இந்த சைடும் க்ளீன் பண்ணியாச்சு, அதே மாதிரி இந்த சைடும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், க்ளீன் பண்ணும்போது வேண்டாத பாத்திரம், பேக்கிங் பேன்ஸு, அது எல்லாத்தையும் எடுத்து மாற்றி வச்சிட்டேன். யாருக்காவது வேணும்னா கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாட்டு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து அந்த சைடு, ஆப்போசிட் சைடு க்ளீன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு காணிக்கிறேன். ஸோ அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இனி இது இந்த ஏரியா வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் நீக்கி வச்சுட்டு க்ளீன் பண்ணோம், அதனால் நாளைக்கு தான். ஏன்னா பெரிய பேண்ட்ரியையும் க்ளீன் பண்ணணும். ஸோ இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து நான் வந்து ரெடி பண்ணல, அதனால் இங்கே பக்கத்தில் ஒரு ஃபிஷ் சாப்பாடு இருக்குது, அங்கே வந்து ஃபிஷ் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ ரைஸ் இருக்குது இதில். ஸோ ரைஸு அப்புறம் ஃபிஷ் குழம்பு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அங்கே வந்து இஞ்சி பச்சடி தருவாங்க, ரசம், மோர், ஃபிஷ் ஃப்ரை. அங்கே உள்ள ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபிஷ் ஃப்ரை.
ஸோ லன்ச் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். நான் செய்யலை, இன்னைக்கு ஃபுல்லாக க்ளீனிங்கில் இருந்ததுனால. ஸோ குட்டீஸ் அத்தை எல்லோரும் லன்ச் சாப்பிட்டுருக்காங்க. நான் இப்போ மேலே போய் துணியெல்லாம் மடித்து வைக்கணும், அதனால மடித்து வைக்க போகிறேன். பாருங்க, துணியை போய் இப்போ எல்லா துணியும் மடித்து வைக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தி தான், நம்ம டீப் க்ளீனிங்கில் இறங்கினதுனால ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து லன்ச் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் லன்ச் இப்போ பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் ஹோட்டலில் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு ஒர்க்கே அதிகமாக இருக்கும், அப்போ டயர்டாயிரும், நமக்கு பண்ண முடியாதுல்ல அதனால். ஸோ இன்றைக்கி ஹெவி ஒர்க்கு தான், எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லைட்டாக படுப்பேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். டைம் ஆல்ரெடி 3:10 ஆகிடுச்சு. துணி எல்லாமே மடித்து வச்சாச்சுங்க. ஸோ இந்த வேலை முடிஞ்சு இப்போ அங்கே பாருங்கள், மகா வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கா. ட்ரெட்மில்ல வந்து அவங்க அப்பா கூட வந்து ஓடிட்டுருக்கா, ஓடலை நடந்துட்டுருக்கா. இதான் எங்களோட புது ட்ரெட்மில், ஸ்மார்ட் எக்ஸல் ஸ்மார்ட். யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். நான் தான் இது பிக் பண்ணேன், ஏன்னா வந்து நமக்கு ட்ரெட்மில்ல ஓடும்போது இந்த மாதிரி வீடியோ ஏதாவது பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா டைம் போகிறது தெரியாதுல்ல அதனால. ஸோ ஏதாவது ஒன்று போட்டு விட்டு நம்ம ஓடிக்கலாம். ஹாய் சொல்லு மஹி, அம்மா பேரு ஏ மஹி. இனி கொஞ்ச நாள், இனி கொஞ்சம் 2-3 நாளைக்கு பிள்ளைகள் இந்த ரூம்லேயே தான் இருக்கும். ஏதோ பெரிய சவாகம் அக்கா போ, அக்கா போ. என்ன கியூட்டா இருக்கு. எட்டு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விடு. என்னடா ஆண்ட்ராய்டு போறது. பா பா பா. சதீஷ் பிடிச்சிருக்கிறதுனால அவளும் பிடிச்சிருக்கதா பேர். வந்துச்சு வந்துச்சு. அண்ணா கால் கால் கால். நடக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னடா என்னடா இது அப்படின்னு பாக்கு. நடக்குது வர ஆனா இங்கெல்லாம் விடக்கூடாது, மேல ஆஃப் பண்ணி தான் வைக்கணும்.